சூலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வதம்பச்சேரி வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் அதிமுக வேட்பாளர் கந்தசாமி தேர்தல் விதிமுறைகளை மீறி கட்சி கொடி கட்டிய காரில் வந்து சென்றது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, என்ன விவரம்? அதிமுக வேட்பாளர் கந்தசாமி தேர்தல் விதிமுறைகளை மீறி இருப்பதாக செய்தி அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது, இதன் பின்னணி விவரம் என்ன? சிபி, இன்று காலை 7 மணி முதல் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. சூலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள கந்தசாமி இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தனது சொந்த கிராமமான வதம்பச்சேரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு வந்தார். பள்ளிக்கு வரும்போது கட்சி கொடி கட்டிய வாகனத்தில் பள்ளி வளாகத்திற்குள் வரை காரில் வந்து தனது வாக்கினை செலுத்தி விட்டு சென்றார். குறிப்பாக வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் கட்சி கொடி கட்டிய வாகனங்கள் அனுமதிக்க கூடாது என்பது விதி. வேட்பாளரது வாகனமாக இருந்தால் அந்த வளாகத்தினுடைய வாசல் வரை வாகனம் வரலாம், ஆனால் அதில் கட்சி கொடி கட்டாமல் இருந்தால் மட்டுமே வாசல் வரை வர முடியும். கட்சி கொடி கட்டப்பட்டிருந்தால் 200 மீட்டருக்கு முன்பாகவே காரானது நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் வேட்பாளர் கந்தசாமியினது கார் எங்கும் நிறுத்தப்படாமல் நேரடியாக பள்ளி வளாகத்துக்குள் வரை வந்து சென்றிருக்கிறது. இது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது இது விதிமீறல் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது இந்த அதிமுக வேட்பாளரே கட்சி கொடி கட்டிய காரில் அந்த வாக்குச்சாவடி வரை வந்து சென்றது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே அந்த 324 வாக்குச்சாவடிகள் மொத்தம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குள் இருக்கிறது. அவற்றில் கருமத்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் இன்று காலை முதலே வாக்குப்பதிவு எந்திரம் கோளாறின் காரணமாக வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. தற்போது 1 மணி நேரம் 10 நிமிடம் தாமதமாக 8:10 தான் அந்த கருமத்தம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய புனித மரியன்னை வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருசாமி, வதம்பச்சேரி வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் அதிமுக வேட்பாளர் கந்தசாமி வாக்களிக்க வந்திருக்கிறார், ஆனால் அவர் வந்தது அவருடைய காரில், கட்சி கொடி கட்டிய காரில். தேர்தல் விதிமீறல் அப்படிங்கிற ஒரு முதல் காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டருக்கு அப்பால் தான் அந்த கார் நிறுத்தப்படணும், ஆனால் வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகிலேயே கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கார் மட்டும்தான் வந்ததா, அவருடன் கட்சியினர் யாராவது வந்தார்களா? இல்ல, அவருடைய கார் மட்டுமே தான் வந்தது. அந்த வாக்குச்சாவடிக்கு அருகிலேயே தான் வேட்பாளர் கந்தசாமி எனது இல்லம் மற்றும் தோட்டம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து வந்த வாகனம் வேட்பாளரை அந்த பள்ளி வளாகத்துக்குள் இறக்கிவிட்ட பின் அங்கிருந்து உடனடியாக சென்று விட்டது. அதன் பின்னரே வேட்பாளர் கந்தசாமி நீண்ட வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். எனினும் தேர்தல் விதிமுறைப்படி வாகனங்கள் எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்று ஒரு வரைமுறைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த வரைமுறைகளின்படி வேட்பாளரது வாகனத்தில் கட்சி கொடிகள் எதுவும் கட்டாமல் இருந்தால் மட்டுமே அந்த வாக்குச்சாவடியினுடைய வளாகம் வரை செல்ல முடியும். கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருந்தால் 200 மீட்டருக்கு முன்பாக வாகனம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் அந்த விதியானது தற்போது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மீறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு தெரியாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போதைய முதற்கட்ட தகவல்கள் தெரிய வருகிறது. எனினும் இந்த தேர்தல் விதிமுறை மீறல் குறித்து இதுவரை மற்ற அரசியல் கட்சியினர் யாரும் இதுவரை புகாராக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தேர்தல் விதிமுறை குறித்து தற்போது தெரிய வந்திருக்கக்கூடிய சூழலில் இது குறித்து அடுத்தடுத்து புகார்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பா அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் அலுவலர் என்ன சொல்றாங்க? மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய கருத்து ரொம்ப முக்கியமானது. வேட்பாளருடைய கருத்து என்னவா இருக்கு? அவர் இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறாரு? கவனக்குறைவா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரா, இல்ல அவருடைய கருத்து என்ன பதிவிடுறாரு? வேட்பாளரை பொறுத்தவரை இன்னும் அவரது கருத்தானது இதுவரை தெரியவில்லை. அவர் வீட்டிலிருந்து வழக்கமாக வாக்குச்சாவடிக்கு வருவதற்காக காரில் வந்து இறங்கி சென்றிருக்கிறார். ஆனால் வரும்போது அவரது காரில் கொடியானது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து தேர்தல் விதி மீறல் என்பதை தேர்தல் அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். 200 மீட்டருக்கு முன்பாக கட்சி கொடியை கட்டிய வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் அது மீறி உள்ளே வந்திருந்தால் அது விதி மீறல் என்பதை தேர்தல் அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இது அடுத்த கட்டமாக இது முறையாக புகார்கள் சென்றால்தான் இது குறித்த மேல் நடவடிக்கைகள் இருக்கும் என தெரிய வருகிறது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த கட்சி கொடி கட்டி வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பணி என்பது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரையே சாரும். அவர்கள் தான் இந்த பணிகளை அனைத்துமே கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையினர்
அஜாக்கிரதையாக இருந்ததன் காரணமாகவே இந்த வாகனமானது தற்போது வாக்குச்சாவடி மையம் வரை சென்று வந்திருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு விரிவான விசாரணை பின்னர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காட்சியை, இந்த முதல் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கருமத்தம்பட்டி சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடம்பச்சேரி வாக்குச்சாவடி மையத்துக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள அதிமுக வேட்பாளர் கந்தசாமியோட வாகனம் வந்திருக்கு. கட்சி கொடி கட்டிய அந்த வாகனம், பொதுவா அந்த வாக்குச்சாவடி மையத்துல அனைத்து கட்சிகளுக்கான தேர்தல் முகவர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த விவகாரத்தை எப்படி கையாளுறாங்க? இல்ல, இது வடம்பச்சேரி ஒரு மிகச்சிறிய கிராமம், சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சூலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே மிகவும் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய முகவர்களோ மற்ற பொதுமக்களோ யாருமே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு இது ஒரு விதி மீறல் என்பது குறித்தான ஒரு தகவலே இதுவரை அவர்களுக்கு தெரியவில்லை என்றே சொல்ல முடியும். குறிப்பாக குருசாமி, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடம்பச்சேரி வாக்குச்சாவடியில் அதிமுக வேட்பாளர் கந்தசாமி அவருடைய வாகனம் வாக்குச்சாவடி மையத்திற்குள் வந்திருக்கிறது கட்சி கொடியுடன். இது தேர்தல் விதிமீறல் என்பது தேர்தல் அதிகாரியுடைய தகவலாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் புகார் அளிக்கப்படவில்லை. இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குருசாமி.